ஆறாம் வகுப்பு புவியியல், அதில் டேம் ஒன்று தான் பார்க்குறோம். அதில் இரண்டாவது பாடம் நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நிலச்சந்தினா என்ன? இரண்டு பெரிய நிலப்பரப்புகளை வந்து இணைக்கக்கூடியது, அல்லது இரண்டு பெரிய நீர்ப்பரப்புகளை வந்து பிரிக்கக்கூடியது. மிக குறுகிய நிலப்பகுதிக்கு பேர் தான் நிறச்சந்தின் பேர். ரெண்டு பெரிய நிலப்பகுதிகளை வந்து ஒன்று இணைக்கும், இல்லை அப்படின்னா நீர்ப்பரப்பை வந்து அது வந்து பிரிக்கும். இவ்வளோ தான் விஷயம், அதுதான் நிலச்சந்தி. தருமபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி, இந்த மூன்று பீடபூமியும் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகள். இதெல்லாம் தருமபுரி, கோயம்புத்தூர், மதுரை மூன்றாவதா, இந்த மூன்றுமே வந்து தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகள். அடுத்தது ஸ்பெயின் மாலுமி, பெர்டினாண்டு மக்களன், பெர்டினாண்டு மக்களன் ஸ்பெயின் மாலுமி பசிபிக் என பெயரிட்டார். பெர்டினாண்டு மக்களன் தான் பசிபிக்னு பெயரிட்டார். பசிபிக்னா என்ன பொருள்? அமைதி. பசிபிக்னா அமைதி என்று பொருள். ஆற்று சமவெளிகள் பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கின. ஏன்னா பண்டைய காலத்தில் நாகரிகங்கள் எங்கே தோன்றி வளர்ச்சி அடைஞ்சிச்சின்னு கேட்டால் ஆத்தங்கர ஓரம்தான். அதனால் ஆற்று சமவெளிகள் பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கின. இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி போன்ற ஆற்று சமவெளிகளில் நாகரிகங்கள் தோன்றி செழித்தோங்கி வளர்ந்தன. இந்தியாவில் சிந்து நதி, சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்தில் பார்த்தீங்கன்னா நைல் நதி நாகரிகம். அடுத்துதான் உலகின் உயரமான சிகரம் எதுன்னு கேட்டால் எவரெஸ்ட் சிகரம். இந்த எவரெஸ்ட் சிகரம் 8848 மீட்டர் உயரம் கொண்டது, 8848 மீட்டர் உயரம் கொண்டது. மரியானா அகழி எவ்வளோ அப்படின்னு கேட்டாக்கா அதனுடைய ஆழம் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் மரியானா அகழி எங்கே இருக்குன்னா பசிபிக் பெருங்கடலில் இருக்குது, மரியானா ட்ரென்ச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மரியானா அகழி 10994 மீட்டர் 10994 மீட்டர் ஆழம் கொண்டது. இந்த எவரெஸ்ட் சிகரம் பார்த்திங்கன்னா மரியானா அகழியில் மூழ்கி விடுமா, அப்போ பார்த்துக்கோங்க மரியானா அகழி எவ்வளோ ஆழம்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, கடலின் ஆழத்தை மீட்டர் என்ற குறியீட்டால் குறிப்பிட வேண்டும். மீட்டர்னு சொன்னால் ஃபேத்தோம் மீட்டர், இது வந்து என்னன்னு கேட்டால் ஃபேத்தோம் மீட்டர்னு சொல்லுவோம். என்ன மீட்டர்? ஃபேத்தோம் மீட்டர்னு சொல்லப்படும். ஆறு டிகிரி கால்வாய், 6 டிகிரி சேனல். ஆறு பார்த்தீங்கன்னா இந்திரா முனையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கிறது. இந்திரா முனையும் இந்தோனேஷியா ரெண்டையும் பிரித்தா அது வந்து 6 டிகிரி கேனல் அல்லது 6 டிகிரி கால்வாய்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 டிகிரி கால்வாய் பார்த்தீங்கன்னா மாலத்தீவு, மினிக்காய்த்தீவு, மாலத்தீவு மினிக்காய்த்தீவு பிரிக்கிறது தான் 8 டிகிரி கால்வாய். 9 டிகிரி கால்வாய்ங்கிறது லட்சம் தீவையும் மினிக்காய்த்தீவையும் பிரிக்கிறது. 900,000 அதை சேர்த்து படிச்சுக்கோங்க, 900,000 சேர்த்து படிச்சுட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிக்காய்த்தீவையும் பிரிக்குது. 10 டிகிரி கால்வாய், 10 தான் வந்து அந்தமான் நிக்கோபாரை பிரிக்கிறது வந்து 10. 10 டிகிரி கால்வாய் அந்தமான் நிக்கோபாரை பிரிக்கிறது 10 டிகிரி கால்வாய். அடுத்ததா புவியின் மேற்பரப்பில் உள்ள பொருள்களை அரித்து அகற்றுதலே அரித்தல் எனப்படுகிறது. இவ்வாறு அகற்றப்பட்ட அந்த பாறை துகள்கள் கடத்தப்பட்டு தாழ்ந்த நிலப்பகுதிகளில் போய் படி வைக்கப்படுது இல்லையா, அந்த செயலுக்கு பேர் தான் படிய வைத்தல்னு பேர். பாக் நீர்ச்சந்தி, பாக் நீர்ச்சந்தி வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் பிரிக்கிறது. பாக் நீர்ச்சந்தி வந்து ஒன்று வங்காள விரிகுடா, இன்னொன்று பாக் வளைகுடா. இதை ரெண்டுத்தையும் இணைக்கிறதுன்னு சொல்லணும், பிரிக்கிறதும் சொல்லக்கூடாது இணைக்கிறதுன்னு சொல்லணும். இதை ரெண்டுத்தையும் இணைக்கிறது தான் பாக் நீர்ச்சந்தி. வங்காள விரிகுடாவையும் பாக்கு வளைகுடாவையும் இணைப்பது தான் பாக் நீர்ச்சந்தி. 6th Term 1 ஜாக்ரஃபி புவியியலில் வந்து அழகு 2 நிலப்பரப்பும் பெருங்கடல்களும்னு சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் பாக்ஸில் இருக்கிறது ப்ளஸ் வந்து டூயூனோவில் இருக்கிறது இது மட்டும்தான் அங்கே நம்ம பார்க்க போகிறோம். நிலச்சந்தினா என்ன? இரண்டு நிலங்கள், இது வந்து இந்தியா, இது வந்து இலங்கை, பார்த்துக்கோங்க இந்தியாவும் இலங்கையும் இரண்டு நிலங்களும் வந்து சந்திக்கக்கூடிய இடத்தை தான் வந்து நிலச்சந்தின்னு சொல்லுவோம். அல்லது வந்து இந்தாண்டியும் கடல் தான் இருக்குது, இந்தாண்டியும் கடல் தான் இருக்குது, இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் கடல் தான் இருக்குது. இந்த கடல் பகுதி வந்து பிரிக்கக்கூடிய நிலப்பகுதின்னு கூட அதை சொல்லலாம், கடல் பகுதியை பிரிக்கக்கூடிய நிலப்பகுதின்னு கூட சொல்லலாம், அதான் நிலச்சந்தி.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீடபூமிகள். ஒன்று தருமபுரி, தமிழ்நாட்டில் தருமபுரி பீடபூமி ஒன்று, கோயம்புத்தூர் அல்லது கோவை பீடபூமி, இன்னொன்று மதுரை பீடபூமி மூணாவது. மொத்தமாக மூன்று பீடபூமி, மூன்றாவது மதுரை பீடபூமி, இரண்டாவது கோயம்புத்தூர் அல்லது கோவை பீடபூமி, ஃபஸ்ட்டு வந்து தருமபுரி பீடபூமி தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பீடபூமிகள் முக்கியமானது. பாருங்கள், ஸ்பெயின் பெர்டினாண்டு, ஸ்பெயின் பெர்டினாண்டு. இந்த பெர்டினாண்டு தான் என்னென்னு பேர் வச்சுருக்கிறாரு, பசிபிக்னு பேர் வச்சுருக்காரு. இந்த பெர்டினாண்டு தான் பசிபிக்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கிறாரு. பசிபிக்னா என்ன அப்படின்னா அமைதினு அர்த்தம், பசிபிக்னா அமைதின்னு அர்த்தம். ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் பெர்டினாண்டு மெக்கலன், ஸ்பெயின் பெர்டினாண்டு மெக்கலன். பசிபிக் என்று பெயரிட்டவர் இவர் தான். பசிபிக்னா அமைதி என்று பொருள். ஆற்று சமவெளிகள், ஆற்று சமவெளியினாலே என்னன்னா, அந்த காலத்தில் பண்டைய நாகரிகங்கள் எல்லாமே ஆத்தங்கரையோரம் தான் தோன்றுச்சு. அதனால் நாகரிகங்கள் தோன்றிய இடம்னு சொன்னால் ஆற்று சமவெளிகள் தான். பண்டைய நாகரிகங்களின் தொட்டில் என்று சொல்லலாம் ஆற்று சமவெளிகளை. பண்டைய நாகரிகங்களின் தொட்டில் எதுன்னு கேட்டால் ஆற்று சமவெளிகள் தான். இந்தியாவில் ஒரு எடுத்துக்காட்டு சிந்து நதி, எகிப்தில் எடுத்துக்காட்டு வந்து நைல் நதி. இது எல்லாமே ஆற்று சமவெளி நாகரிகம் தான். சிந்து சமவெளி நாகரிகம்னு இதை சொல்லுவோம். அங்கே வந்து நைல் நாகரிகம்னு, நைல் நதி நாகரிகம்னு எகிப்தில் சொல்லுவாங்க. எவரெஸ்ட் 8848 எவரெஸ்டுடைய பீட்டர். மரியானா அகழி பார்த்தீங்கன்னாக்கா பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற அந்த மரியானா ட்ரென்ச் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல மிக ஆழமான பகுதின்னு சொல்லி படிச்சிருப்போம். மரியானா அகழி பசிபிக் பெருங்கடலில் 10994 நியர்பை 11,000 வருது. 10994 மீட்டர் மரியானா அகழி. இப்போ எவரெஸ்ட் மவுண்டைனே பார்த்திங்கன்னா இந்த மரியானா அகழிக்குள்ளே மூழ்கிடும்னு சொல்லி சொல்லப்படுது. கடலின் ஆழத்தை வந்து மீட்டரில் அளக்கணும், மீட்டரில் தான், அதான் ஃபேத்தோமீட்டர்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் வந்து ஃபேத்தோமீட்டர், பேர் வந்து ஃபேத்தோமீட்டர், ஃபேத்தோமீட்டர், ஃபேத்தோம் அப்படின்னு சொல்லுவோம், ஃபேத்தோமீட்டர், ஃபேத்தோமீட்டர்னு சொல்லுவோம். இந்த கால்வாய்கள் 6 டிகிரி சேனல்னு சொல்லுவோம், கேனல், கேனல் 6 டிகிரி கேனல். 6 டிகிரி கால்வாய் வந்து இந்திரா முனை இந்தோனேஷியா, இந்திரா முனை இந்தோனேஷியா ரெண்டுத்தையும் பிரிக்கிறது தான் வந்து 6 டிகிரி. 6 டிகிரி கால்வாய். இதை 8னாக்க மாலத்தீவு மினிகாய். ஒன்று வந்து இதை வந்து மாலத்தீவுன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து மினிகாய்னு எடுத்துக்கோங்க. மாலத்தீவு இது மினிகாய் கால்வாய். 8 டிகிரி கால்வாய் வந்து மாலத்தீவு மினிக்காய் தீவை ரெண்டுத்தையும் பிரிக்கிறது. 9 வந்து 900,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 வந்து லட்சத்தீவு மினிக்காய் தீவு, இங்கேயும் மினிக்காய் தான் வரும். லட்சத்தீவு மினிக்காய் தீவை பிரிக்கிறது வந்து 9 டிகிரி கால்வாய். அடுத்து 10 டிகிரி கால்வாய்ங்கிறது அந்தமான் நிக்கோபாரை தான். 10 டிகிரி அந்தமான் நிக்கோபார் தான் வந்து 10 டிகிரி கால்வாய் வந்து பிரிக்குது. படிய வைத்தல்னா என்ன, புவியின் மேற்பரப்பு வந்து பொருள்கள் வந்து அதிலிருந்து அரிக்கப்பட்டு பாறை துகள்கள் கடத்தப்பட்டு தாழ்நில பகுதியில் கொண்டு போய் படி வைக்கப்படுது. தாழ்ந்த நிலப்பகுதியில் கொண்டுட்டு போய் படி வச்சிடும். பொருள்கள் புவியின் மேற்பரப்பு அரிக்கப்பட்டு அந்த பாறை துகள் எல்லாமே கடத்தப்பட்டு தாழ்நில பகுதியில் கொண்டு போய் படி வைக்கப்படும். இதுதான் படிய வைத்தல்னு சொல்கிறோம். பாக் நீர்ச்சந்தி, பாக் நீர்ச்சந்தி, இது வந்து இந்தியா, இது வந்து இலங்கை. இந்தியாவையும் இலங்கையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல தான் பாக் நீர்ச்சந்தி வந்து இருக்குது. ரெண்டு நீரும் சந்திக்கக்கூடிய இடம் நீர்ச்சந்தி, பாக் நீர்ச்சந்தி.